வெல்கம் டு அடுப்பாங்கரை ஷோ. இன்னைக்கு நியூட்ரிஷன் டைரி செக்மெண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து சில ரிச்சுவல்ஸ், அதாவது இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட ஹெல்த் ரொம்ப டாப் ஷேப்ல இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, மெயின் திங், காலையில எழுந்த உடனே நைட்டே நீங்க ஊற வச்ச வெந்தயம், ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சிருங்க. காலையில் எழுந்தோடனே எம்டி ஸ்டமக்லாம் அதை சாப்பிட்டுடுங்க. இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இதோட அஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது துவர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய இருக்குது. ப்ளஸ் இதில் சாப்பினன்ஸ் அப்படின் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெந்தயம் காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே எடுத்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியோட அதை அப்படியே முழுங்கிட்டால் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா கடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கசக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டரில் பாதி லெமனோட ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பட்டையோட தூள், சின்னமன் சொல்கிறோம் இல்லையா பட்டை, அந்த பட்டையை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அதில் ஆட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, நல்ல ஆர்கானிக் பியூர் மஞ்சள் பொடி இருக்கும்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிக்விடை வந்து குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ லெமன் ஆட் பண்ணுறதுனால வைட்டமின் சி, பாடினால் வைட்டமின் சியை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம டெய்லி டோஸ் எடுத்துக்கணும், ரொம்பவும் அவசியம். ஸோ உங்களுக்கு காலையிலேயே இந்த டோஸ் உள்ளே வந்துடும். அடுத்து பட்டையோட தூள் வந்து வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பிளட் சுகர் லெவல்ஸை நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் இது. அடுத்து வந்து மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் பாடியில் வேறு எந்த விதமான பூச்சி அந்த மாதிரி வேர்ம்ஸ் இல்லை பேக்டீரியாஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட இது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக கொடுக்கும். ப்ளஸ் இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ட்ரிங்க்குமே ரொம்ப நல்லது. இதையும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பாதாம் பிடிக்கும்னா நைட்டே இந்த பாதாமை ஊற வச்சிடலாம். ஒரு 5 பாதாம் இல்லைன்னா 10 பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஃப்ரெஷ் பாதாம் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். உங்களுக்கு தோல் வேணும்னா எடுத்துடலாம். ஆனால் தோலோடு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போதிய அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நார்ச்சத்து கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், பட்டர் மில்க். மோர் குடிக்கிறது அவ்வளோ நல்லது. உங்கள் உடம்புல இருக்கிற ஹெல்த்தி பாக்டீரியா வந்து அதோட பாப்புலேஷனை நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வச்சுக்கும். ஸோ உடம்புல நெகட்டிவ் பாக்டீரியாஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாமல் இது தடுக்கும். இம்யூனிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாயு தொல்லை எதுவும் இருக்காது. டைஜஷன் ரொம்ப ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக போகும். ஸோ அதனால் மோர் குடிக்கிறது ரொம்பவும் அவசியம். காலையிலேருந்து ஈவினிங் ஒரு 4-5 மணி வரைக்கும் மோர் குடிங்க. அதுக்கு மேலே குடிக்க தேவையில்லை. ஸோ அந்த டே டைம்லேயே நீங்கள் ஒரு 1 லிட்டர் மோர் குடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும். ஏன்னா உடம்பு நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு குடல் ரொம்ப நல்லா இருக்கணும். அது வந்து நல்லா ஹெல்த்தி கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் நல்லபடியாக டைஜஸ்ட் ஆகி அதில் இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாம் பிளட் ஸ்ட்ரீமுக்கு போய் உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த ஊட்டச்சத்து தேவையோ அது எல்லா இடத்துக்கும் போய் சேரும். ஸோ இந்த மாதிரியான லிக்விட்ஸ் நிறைய எடுக்கும்போது உங்களுக்கு போதிய அளவுக்கு 3-4 லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் உடம்புக்கு வந்து சேரும். அண்ட் இதுவே வந்து உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு நல்லா போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே நல்ல புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் யங்காக தெரிவிங்க. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி ஒரு நியூட்ரிஷியஸ் டிப்போட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ஷைனி.